ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட் 2021 எக்ஸாமுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து என்ன வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அண்டு டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த கேட் எக்ஸாம் வந்து எலிஜிபிள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக தேர்ட் இயர் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் சேஞ்ச் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ கரண்ட்டாக தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் கேட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்பியர் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டும் அதுக்கு அப்பியர் ஆகலாம். தென் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கேட் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கிற ஒரு சின்ன சேஞ்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் 25 பேப்பர்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து 2 அடிஷ்னல் பேப்பர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 27 பேப்பர்ஸ் வந்து இந்த கேட் எக்ஸாமில் வந்து இருக்குது. ஸோ அந்த 27 பேப்பர்ஸோட டீட்டெயில் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கேட் டாட் ஐஐடிபி டாட் ஏசி டாட் இனில் போனீங்கன்னா 25 பேப்பர்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்களோட எந்த பேப்பருக்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆகிறீங்களோ அந்த கோடை வந்து செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட் அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிறதும் இந்த வருஷம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மட்டும் தான் அப்பியர் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் வந்து அப்பியர் ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் 2 பேப்பர்ஸ் வந்து அப்பியர் ஆகலாம். அந்த மார்னிங் ஒரு செஷன் வந்து ஒரு பேப்பர் வந்து எக்ஸாம் நடக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் வந்து இன்னொரு பேப்பர் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ப்ரைமரி பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து செகண்டரி பேப்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ ரெண்டு பேப்பர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த காம்பினேஷனில் வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஐஐடி பாம்பே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 பேப்பர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி பேப்பர் வந்து டபுள்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அவங்க இன்னொரு பேப்பர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த பேப்பரில் மட்டும்தான் அப்பியர் ஆக முடியும். அண்டு சப்போஸ் எலக்ட்ரானிக்ஸ் 2 பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு பேப்பர் வந்து அப்பியர் ஆகலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் ப்ரைமரியாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்டரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸு இல்லைனா எலக்ட்ரிக்கல் இல்லைனா ஃபிசிக்ஸ் இந்த மூணில் ஏதாவது ஒரு பேப்பர் வந்து அப்பியர் ஆக முடியும். ஸோ ப்ரைமரி பேப்பர் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செகண்டரி காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில், அந்த பேப்பரை தான் சூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு சூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த எந்தெந்த பேப்பர் ப்ரைமரியாக செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பேப்பர் வந்து இது செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டு டாட் ஐஇடி பி டாட் ஏசி டாட் இனில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. தென் மினிமம் ஒரு பேப்பர் வந்து அப்பியர் ஆகிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 பேப்பர்ஸ், மினிமம் ஒரு பேப்பர் வந்து அப்பியர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்ன கொஷின் பேப்பர் பேட்டர்னாக என்ன சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எம்சிக்யூ மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் இருக்கும், தென் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து மல்டிப்புள் செலக்ட் கொஷினும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்சிக்யூ அப்படிங்கிறது மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், அதாவது ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்டாக ஆன்சர் இருக்கும். சப்போஸ் இப்போ 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், அது வந்து மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அதில் வந்து ஆன்சர் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், 1 மார்க் ஆர் 2 மார்க்காக இருக்கலாம். அண்டு மல்டிப்புள் செலக்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் மோர் தேன் 1 ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம். சப்போஸ் ஒரு கொஷின், அதாவது எம்எஸ்கியூ டைப் கொஷினில் ஒரு கொஷினுக்கு வந்து 3 ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம 3 ஆன்சருமே கரெக்டாக எழுதியிருந்தால் மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஏதாவது 2 ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மார்க் கிடையாது, அதுதான் நோ பார்ஷியல் கிரெடிட். ஸோ ஒரு எம்எஸ்கியூ டைப் கொஸ்டினில் 3 ஆன்சர் கரெக்டாகுதுன்னா 3 கிளிக் பண்ணணும், 3 வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சப்போஸ் 2 மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒன்று செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மார்க் கிடையாது, அந்த கொஷினுக்கு ஃபுல்லாக மார்க்கே கிடையாது. ஸோ இதை எம்எஸ்கியூ டைப்பு. ஸோ எம்சிக்யூ கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுடைய இது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும்,
ஏபிசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஆன்சர், அது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து எம்எஸ்கியூ அப்படின்னா மல்டிப்புள் செலக்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதோடய பாக்ஸ் வந்து ரெக்டாங்குலர், ஆப்ஷனோட அந்த பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் எது மல்டிப்புள் செலக்ட் கொஸ்டின் எது மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷனுடைய அந்த புல்லட் வந்து சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எம்சிக்யூ கொஸ்டின்னு, அதுவே வந்து ரெக்டாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் வந்து ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எம்சிக்யூனால் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும், அதுவே வந்து எம்எஸ்கியூ அப்படின்னா மோர் தென் ஒன் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும், மல்டிப்புள் ஆன்சர் வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கும், அதான் வந்து எம்எஸ்கியூ. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நியூமெரிக்கல் டைப் கொஸ்டின், இது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் அப் பண்ணுவோம், இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் கிடையாது. ஸோ இது மெயின் சேஞ்ச் என்ன கொஸ்டின் பேப்பரில் அப்படின்னா எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து மெயின் சேஞ்ச் இன் தட் கேட் 2021 எக்ஸாம். தென் மார்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 மார்க்ஸு. தென் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் நம்ம செலக்ட் பண்ண ஸ்பெஷலைசேஷன், சப்போஸ் நான் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து 55 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 13 மார்க்ஸு, நம்ம செலக்ட் பண்ண நம்ம கோர் பேப்பருக்கு 72 மார்க்ஸு. ஸோ டோட்டல் கொஷின் 65 அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 100. ஸோ இந்த கேட் எக்ஸாம்னால் என்ன, கேட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, இது என்ன அதுக்கான எதுக்காக நம்ம வந்து கேட் எக்ஸாம் வந்து நெசசிட்டி, தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. இஃப் நாட் சப்ஸ்கிரைப்ட் அவர் சேனல் ட்ரிபிள் என்சைக்ளோபீடியா, சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் பெல் ஐக்கான் அண்ட் ஆல்சோ கிளிக் ஆல் ஃபார் கெட்டிங் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்.